Hi children, today we will learn about HTML basic tags. So, HTML structure இருக்கணும் அப்படினா ஒரு document create பண்ணும்னா என்ன tagsலான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின் சொல்து last classல பாத்தும் What are the tags? HTML tag. Okay, next head tag. Then title tag. Then body tag. These are the main important tags to write the HTML document. Today, we will see what are the tags should present inside the body tag so body tag குல என்ன tagsல நம்ம போடலாம் என்ன tagsல present ஐருக்குன்றது இந்த classல பாக்கப் போரும் okay basic tags see first one is heading tags any document starts with a heading ஸோ நம்ம ஒரு எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே சரி அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஹெட்டிங்கில் இருக்கும் நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எஸ் எல்லாம் ரைட் பண்ணுவீங்க அரெல்ஸ் நம்மளுடைய லெசனுடைய நேம் ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே நிறையா டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நிறைய ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்ட்ரொடக்ஷன் நெக்ஸ்ட்டு அபவுட் திஸ் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும் இங்கிலீஷ்லாம் எஸ்ஏ எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஏக்கான ஹெட்டிங் ஒன்று இருக்கும் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃப் ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே வந்து சப் ஹெட்டிங்ஸ் நிறையா இருக்கும் இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே ஹெட்டிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் யுவர் ஹெட்டிங்ஸ் ஸோ ஹெட்டிங் வந்து எனக்கு ரொம்ப போல்டாக ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஹெச்டிஎம்எல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஹெச்டி மற்ற ஃபாண்ட் மற்ற லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே போலவே இருந்தால் போதும் கொஞ்சம் எனக்கு டார்க்காக இரு தெரிஞ்சால் போதும் அப்படி நினச்சாலும் we கேன் create யூஸிங் ஹெச்டிஎம்எல் இந்த டிஃப்ரெண்ட் ஹெட்டிங் லெவல்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் ஹெச்டிஎம்எல் ஆல்சோ ஹேஸ் சிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் விச் யூஸ் த எலிமெண்ட்ஸ் ஹெச் ஒன் டேக் ஹெச் டூ டேக் ஸோ இந்த மாதிரி ஆங்குளர் பிரேஸ்குள்ளே இந்த மாதிரி போடுறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் டேக் ஸோ இன்சைட் த ஆங்குளர் பிரேஸ் வீ கேன் புட் ஹெச் ஒன் ஹெச் டூ இந்த மாதிரி இருந்தால் ஹெச் ஒன் டேக் ஹெச் டூ டேக் ஹெச் த்ரீ டேக் ஹெச் ஃபோர் டேக் ஸோ இந்த மாதிரி வந்து ஹெச் சிக்ஸ் டேக் இந்த மாதிரி சிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு லெவலும் எப்படி இருக்குன்றதை கீழே பார்க்கலாம் வைல் டிஸ்பிளேயிங் எனி ஹெட்டிங் ப்ரௌசர் ஆட்ஸ் ஒன் லைன் பிஃபோர் அண்ட் ஒன் லைன் ஆஃப்டர் தட் ஹெட்டிங் ஸோ ஹெட்டிங்கை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்போ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது அதில் ஒரு ஃபோர் ஃபைவ் லைன்ஸ் இருக்குது இல்லை சிங்கிள் லைன்லேயே கூட இருக்கலாம் அதுக்கு கீழே இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு த்ரீ ஃபோர் லைன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டிவைசஸ் பற்றி தெர் ஆர் மெனி இன்புட் டிவைசஸ் ஆர் தேர் சச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டு மான் மவுஸ் இந்த மாதிரி ஒரு இன்புட் டிவைசஸ் நேம் கொடுத்துட்டு அதில் கீபோர்டு அப்படின்ட்டு தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டு கீபோர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தனியாக இன்னொரு ஹெட்டிங் மவுஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதே போல் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனுக்கு நெக்ஸ்ட்டு இன்புட் டிவைஸ்க்கு இதுக்கெல்லாம் ஒரு ஃபான்ட் சைஸில் ஒரு லெவலில் இருக்கும் அப்புறம் கீபோர்ட் மவுஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கீபோர்ட் மவுஸ்லாம் அது ஒரு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் சிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ட பாருங்க நான் ஃபர்ஸ்ட் போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஹெச்டிஎம்எல் வேர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி போகிறது வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றத கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நம்ம வந்து அப்போ டாக் டைப் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே அப்போ இது என்ன வேர்ஷன் ஹெச்டிஎம்எல் ஃபைவ் சரியா அது வந்து நம்ம எல் நெசசரி கிடையாது அது நம்ம வந்து டைப் பண்ணும் நோட் பேடில் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைனை நான் வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்ல ஓகேவா நம்ம நார்மலாக இப்போ ஹெச்டிஎம்எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஹெச்டிஎம்எல் நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎம்எல்க்கு கீழே என்ன டேக் இருக்கும் ரெண்டு டேக்கு ஹெட் அண்ட் பாடி இருக்கும் ஹெட் டேக்குள்ளே என்ன டேக் கொடுப்போம் டைட்டில் டேக் இவங்க வந்து ஹெட்டிங் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சாரி டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணணும் தென் ஓப்பன் த பாடி டேக் பாடி டேக் ஓப்பன் பண்ணி நம்ம வே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் இவங்க பாருங்கள் பாடி டேக்கில் நம்ம என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கலாம் ஹெச் ஒன் அப்போது ஹெட்டிங் கொடுக்கும்போது ஹெச் ஒன் அப்படின்னு ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு ஹெட்டிங் ஏதோ ஒரு ஹெட்டிங்கை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கணும் கண் க்ளோஸ்னால் என்ன பண்ணணும் ஆங்க்ளர் பிரேஸ் போட்டு ஸ்லாஷ் போட்டு ஹெச் ஒன் அந்த மாதிரி closing tag அப்படினாலே நம்ம கண்டிப்பா இந்த ஸ்லாஷ் போட்டே ஆகணும் நெக்ஸ்ட் பாருங்க ஹெச் டூக்கு ஒரு எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹெட்டிங் டூ ஹெச் த்ரீக்கு this is heading த்ரீ this is heading ஃபோர் this is heading ஃபைவ் திஸ் இஸ் ஹெட்டிங் சிக்ஸ் ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க சிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங்னு பார்த்தோம் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா இப்போ பாடி குள்ள அதை கொடுத்து முடிச்சாச்சு தென் க்ளோஸ் த பாடி டேக் ஃபைனலி we should க்ளோஸ் த ஹெச்டிஎம்எல் டேக் அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் சேவ் பண்ணுறது எப்படி சொன்னோம் ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணி HTML ஹெச்டிஎம்எல்னு கண்டிப்பாக கொடுக்கணும் அது ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கணும் லோயர் கேஸில் நம்ம கொடுக்கணும் ஸோ இதனுடைய அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஹெச் ஒன் அப்படின்னா எப்படி இருக்குது நல்லா அதனோட ஹெட்டிங் எப்படி இருக்குது நல்லா திக்காக இருக்குது அதனோட ஃபாண்ட் சைஸ் லெட்டர்ஸோட சைஸுமே பெருசாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஹெச் டூ வந்து ஹெச் விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது ஹெச் த்ரீ கொஞ்சம் ஸ்மால் ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் பரவ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் தெர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் கிவன் ஓகேவா ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது ஹெட்டிங் டேக் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் பேராகிராஃப் த பே டேக் ஆஃபர்ஸ் எ வே டு ஸ்ட்ரக்சர் யுவர் டெக்ஸ்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் பேராகிராஃப்ஸ் நாம் என்ன பண்ணுவோம் க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி லைன்ஸ் வந்து கண்ட்டினியூஸாக டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பேரகிராஃப் பேரகிராஃபாக ஸ்பிளிட் பண்ணலாம் வேர்டில் எம்எஸ் வேர்டில் இங்கேயும் அதே தான் கண்டினியூவஸாக நம்ம வந்து எத்தனை லெட்டர் எத்தனை லைன்ஸ் வேணாலும் நம்ம டைப் பண்ணலாம் டுவெண்ட்டி தேர்ட்டி லைன்ஸ் டைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் லைன்ஸ் ஒரு பேரகிராஃபாகவும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் லைன்ஸ் இன்னொரு பேரகிராஃபாகவும் இந்த மாதிரி வந்து நான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணணும் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பேரகிராஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி ஃபைவ் லைன்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க பட் கண்டினியூஸாக எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி ஸோ எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட் பேரகிராஃப் போதும் எனக்கு நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு செகண்ட் பேரகிராஃபாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல டேக் போட்டுக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் பி பீடேகை க்ளோஸ் பண்ணிக்கணும் எந்த இடத்தோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட் பேரகிராஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பி பீடேகை க்ளோஸ் பண்ணிக்கணும் அகெயின் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் பி டேக் ஓப்பன் பண்றீங்க நெக்ஸ்ட்டு இதோட எனக்கு போதும் அப்படின்னா க்ளோஸ் டேக் கண்டிப்பாக கொடுக்கணும் சரியா ஸோ நம்ம கொடுத்துருக்கிற நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக டிஃப்ரெண்ட் பேரகிராஃபாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பீடேக்

ஹெச்டம்எல் HTML, HTML Head, ஹெட்டு ஹெட்டுக்குள்ள டைட்டில் டைட்டிலில் ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்து டைட்டிலில் க்ளோஸ் பண்ணி ஹெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தென் பாடி டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் tag பாருங்கள் ஒரே ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பீ டேக் ஓப்பன் பண்ணி ஒரு லைன் டைப் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க Then தென் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் Paragraph வேணும் அப்படிங்கும் போது பீடாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பீ டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎம்எல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்க பாருங்கள் நமக்கு பேரகிராஃப் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணவும் அதே போல் தான் இங்கேயும் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டு ஃபர்ஸ்ட் பேரகிராஃப் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேரகிராஃப் எங்கே வரும் நெக்ஸ்ட் லைனில் தான் வரும் அதே மாதிரி இட் லெஃப்ட் சம் ஸ்பேஸ் ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து அப்போ கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க சரியா இப்போ பேரகிராஃப் டேக்னால் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஓப்பனிங் பீடாக் பி பீடேக் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு லைன் பிரேக் டேக் லைன் பிரேக்குக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாருங்கள் பிஆர் டேக் பிஆர்னா பிரேக் ஓகேவா ப்ரேக் டேக் யூஸ் பண்ணுவோம் பிரேக் டேக் ஃபோர்ஸஸ் எ லைன் பிரேக் பிட்வீன் எ சென்டென்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அண்ட் பேரகிராஃப்ஸ் ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் லைன்ஸ் எழுதிட்டேன் எனக்கு இதுக்கப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் லைனுக்கு தான் போகணும் நம்ம வேர்டில் நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃபோர் லைன்ஸ் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேரகிராஃப்க்கு போகும் சாரி நெக்ஸ்ட் லைனுக்கு போகும் அந்த என்டர் என்ன வேலையை செய்தோ அதே வேலையை தான் இந்த பிஆர் டேக் இந்த ஹெச்டிஎம்எல்ல செய்யுது ஓகேவா பிஆர் டேக் என்ன பண்ணுது ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவுலையோ இல்லை வந்து ஒரு பேரகிராஃப்க்கு நடுவுலையோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பிஆர் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் திஸ் டேக் ஈஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எம்டி டேக் எம்டி டேக் அப்படின்னா ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும் க்ளோசிங் டேக் இருக்காது ஒரே ஒரு டேக் ஓகேவா ஸ்டார்டிங் டேக் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் நமக்கு இருக்காது சரியா அதனால் வந்து இது எம்டி டேக் அப்படின்ட்டு சொல்கிறோம் where you do not need opening and closing tag as there is nothing to go பிட்வீன் இன் பி சாரி இன் பிட்வீன் தெம் இது வந்து do நாட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் so இந்த பிஆர் டேக்குள்ளே நாம் எதையுமே டைப் பண்ண முடியாது ஸோ அதனால் இதுக்குள்ளே எதுவுமே வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பிஆர் டேக் அப்படின்றது என்னது ஒரு சென்டென்ஸையோ இல்லை ஒரு பேரகிராஃபையோ டி ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பிஆர் டேக் சரியா இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இவங்க அவுட்புட் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க ஹலோ யூ டெலிவர்ட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு நேம் இருக்குது ஸோ இது எல்லாமே பாருங்கள் நீங்கள் டைப் பண்ணும்போது பாடி டேக்குள்ளே இது எல்லாம் நீங்கள் வந்து ஒரே லைன்லேயே டைப் பண்ணி நடுவில் ஹலோ பக்கத்தில் ஒரு பிஆர் டேகு அடுத்தது வந்து யூ டெலிவர்டு யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம் அப்படின்னு அந்த ஆன் டைம் பக்கத்தில் ஒரு பிஆர் டேகு நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு பிஆர் டேக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகிடும் தனித்தனியாக நமக்கு ஸ்பிளிட் ஆகிடும் சரியா இதுதான் வந்து பிஆர் டேக் பிஆர் டேக் என்ன கிடையாது க்ளோசிங் டேக் கிடையாது ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எம்டி டேக் க்ளோசிங் டேக் இல்லை அப்படின்னாலே அதை நாம் என்ன சொல்லுவோம் எம்டி டேக்குன்னு தான் சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சென்டரிங் கன்டென்ட் சென்டரிங் அப்படின்றது என்னது சென்டர் அப்படிங்கும்போது நம்மளுக்கே நமக்கே தெரியுது சென்டர்னால் சென்டர் ஆஃப் த பேஜில் அந்த டைட்டிலோ அந்த ஹெட்டிங்கோ நம்ம கொடுப்போம் நம்மளுடைய லெசனுடைய நேம் வந்து சென்டரில் இருக்கும் சம் புக்ஸில் இல்லையா ஸோ நம்ம அதே போல் நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டுக்கும் கண்டென்ட்டை சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன டேக் யூஸ் பண்ணணும் சென் யூ கேன் யூஸ் சென்டர் டேக் டு புட் இட் இந்த சென்டர் ஆஃப் த பேஜ் ஆர் எனி டேபிள் செல் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறிங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணலாம் ஒரு கண்டென்ட்டை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சென்டர் டேக் ஒரு டேக் ஓப்பன் பண்ணி சென்டர் கம் இப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் அப்படின்றத வந்து நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து என்ன டேக் அது கொடுக்கணும் சென்டர் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கணும் அந்த சென்டரை க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் அந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது அந்த சென்டர் பேஜுக்கு வரும் சரியா நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூஷுவல் ஹெச்டிஎம்எல் ஹெட்டு டைட்டில் தென் க்ளோஸ் த டைட்டில் க்ளோஸ் த ஹெட் தென் ஓப்பன் த பாடி டேக் நெக்ஸ்ட் வந்து ஒரு பி டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பேரகிராஃப் டேக் திஸ் டெக்ஸ்ட் இஸ் நாட் இன் த சென்டர் ஸோ டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க டேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வரும் அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் சென்டர் டேக்கு கொடுத்துருக்காங்க சென்டர் டேக்குக்குள்ளே ஒரு லைன் கொடுத்துட்டாங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க சென்டர் டேக்கை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் சென்டர் டேக் ஓப்பன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை அவங்க ஒரு லைனை சென்டென்ஸை கொடுத்துட்டு சென்டர் டேக் என்ன செஞ்சுட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ தான் வந்து என்ன ஆகும் சென்டர் டேக்குக்கு நடுவில் என்ன நம்ம கண்டென்ட் கொடுத்தோமோ அது சென்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது டீஃபால்ட்டாக நமக்கு லெஃப்ட் சைடே தான் டிஸ்பிளே ஆகும் ஓகேவா ஸோ சென்டர் டேக்கு மறக்காமல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சென்டரில் வேணுங்கிற டாக்கு கண்டென்ட் வந்து உங்களுக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகும் சரியா நெக்ஸ்ட்டு பாடி டேகை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தென் ஹெச்டிஎம்எல் டேகையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி அதுக்கான அவுட்புட் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாடி டேக்குள்ளே பி டேக்கோ தான் ஓப்பன் பண்ணி திஸ் டெக்ஸ்ட் இஸ் நாட் இன் த சென்டர் ஒரு சென்டென்ஸ் எனி சென்டென்ஸ் நம்ம கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது அது பாருங்கள் எந்த சைடு டிஃபால்ட்டாகவே நமக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்கு லெஃப்ட் சைடு டிஸ்ப்ளே ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சென்டர் டேக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த ஸ்டே சென்டென்ஸ் எங்கே இருக்குது சென்டரில் அலைன் ஆகிருக்கா ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பி டேக் மட்டும் கொடுத்துருந்தாங்க அது டிஃபால்ட்டாவே நமக்கு லெஃப்ட் சைடு டிஸ்ப்ளே ஆயிருக்கு சென்டர் டேக்குள்ள கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கிருக்கு சென்டரா நமக்கு அலைன் ஆயிருக்கு இல்லையா ஸோ சென்டர் டேக் யூஸ் பண்ணா எந்த சைடு அலைன் ஆகும் சென்டர்ல நமக்கு அலைன் ஆகும் நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் யூஸ்ட் டு விஷுவலி பிரேக் அப் செக்ஷன்ஸ் ஆஃப் யர் டாக்குமெண்ட் the HR tag creates a line from the current position in the document to the right margin and breaks the line accordingly. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் சாரி ஏதோ ஒரு கொஷன் ஆன்சர்ஸ் எழுத சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்வீங்க first question எழுதிட்டு அந்த question கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யூ வில் புட் ஒன் லைன் கொஷின் எழுதிட்டு கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஒன் லைன் போடுவீங்க இல்லையா அதே தான் இங்கே ஹெச்ஆர் டேக் ஹரிசாண்டல் நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்து இந்த ஹெச்ஆர் டேக் சரியா இது என்ன செய்யும் பிரேக்ஸ் த லைன் எதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதே போல் தான் இந்த ஹெச்ஆர் டேகும் பிஆர் டேக்னால் என்ன ஆகிடும் அது பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு போகும் இந்த ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணிங்கன்னால் எந்த இடத்துல ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் வரும் அதுக்கு கீழே என்ன ஆகிடும் ஒரு லைன் வந்துடும் ஹெச்ஆர் டேக் எந்த இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரியாக கரண்ட்டு இருந்து ரைட் சைடு ரைட் மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் த ஹரிசாண்டல் லைன் டிஸ்பிளே ஆகும் சரி ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் யூ மே மேண்ட் டு கிவ் எ லைன் பிட்வீன் டூ பேராகிராஃப்ஸ் ஆஸ் இந்த கிவன் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் ஹெச்டிஎம்எல் டேகு ஹெட் டேக்கு டைட்டில் டேகு டைட் க்ளோஸ் த டைட்டில் டேக் தென் க்ளோஸ் த ஹெட் டேக் தென் ஓப்பன் த பாடி டேக் நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்க பிஆர் டேக்கு சாரி பிஆர் நாட் பி டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பி டேக்கில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க தென் என்ன செஞ்சுட்டாங்க அதுக்கு கீழே என்ன செஞ்சுருக்காங்க ஹெச்ஆர் டேக் போட்டிருக்காங்க இந்த இந்த ஸ்லாஷ் வந்து தேவை கிடையாது நீங்கள் வந்து சிம்பிளாக ஹெச்ஆர்னு போட்டிங்கன்னா போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பேரகிராஃப்க்கும் இந்த பேரகிராஃப்க்கும் நடுவில் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான அவுட்புட் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேரகிராஃப் சென்டென்ஸ் இருந்தது நெக்ஸ்ட் ஒரு பேரகிராஃப் அதுக்கு நடுவில் ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணதுனால என்னாச்சங்க ஒரு லைன் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள் ஹரிசோண்டல் லைன் இதுக்கு பேர் தான் ஹரிசோண்டல் லைன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் என்னது ஹெச்ஆர் டேக் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேரகிராஃப்க்கும் இன்னொரு பேரகிராஃப்குன்னும் கிடையாது ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கு நடுவில் எனக்கு வந்து ஹெச்ஆர் லைன் அதாவது ஒரு லைன் நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்ஆர் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது லெட்டர்ஸு ஃபாண்ட்ஸு கலர்ஸு ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு கலர்ஸ் கொடுக்கலாம் பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்கலாம் ஸோ ஒரு இமேஜை வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது Remaining tags we will see in next class. Thank you.